நிகேஷா இந்த வீடியோவில் கொம்மா ஒன்று பண்ணுறோம். இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருக்காங்க. ஏன்னா சார் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே நமக்கு வீடு ஒன்று பண்ணணும் தம்பி அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ சார் வந்து நேரில் வந்து பார்த்துருக்காங்க நம்மளோட சைட்டெல்லாம் எல்லாமே. நம்ம ஃபினிஷிங் பண்ண வீடாக இருக்கட்டும், எல்லா சைட்டையும் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்க சைட்டாக கூட இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டு இப்போ இந்த சைட்டையும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ சார் வந்து பார்த்தது இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எப்படி அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களுடைய மனசில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேம், உங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு பதிவு பண்ணி தெரிய சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் மா பூபதி. நான் வந்து கொல்லிமலையில் தொடக்கப்பள்ளியில் தலைமையை செய்கிற பணி புரிஞ்சிருக்கேன். தற்போது நான் நாமக்கல்ல ஒரு வீடு ஆரம்பிக்கலான்ட்டு தம்பியினுடைய வீடியோ நிறையா பார்த்தேன். அதில் பிடிச்சிருந்ததுனால அதை வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நேரடியாக வந்து பார்த்தேன். எல்லாமே அவருடைய ஒர்க்கு வந்து மிகவும் திருப்தியாக இருந்தது. இந்த மெத்தேடு புது மெத்தேடாக இருக்கிறதுனால இதனுடைய ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த கட்டடத்தெல்லாம் ரெண்டு மூணு கட்டடத்தை எனக்கு சுற்றி காட்டினார். இது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் கூடிய விரைவில் நாமக்கல்ல இந்த மாதமே நான் ஆரம்பிக்கிறதுல பிளான்லாம் இருக்கிறேன். நன்றி. சார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சார் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது நம்ம எதில் பண்ணலான்றது ஒரு முடிவுக்கு பார்த்தா நேரில் தெரியும் அப்படின்றதுனால சார் கேட்டிருந்தாங்க, வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு சாருடைய ஒப்பீனியனை சொல்லியிருப்பாங்க அவங்க. ஏன்னா யார் சொல்கிறாங்களோ என்னமோ, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மனசு ஒன்று சொல்லும் கண்டிப்பாக, இது நல்லாயிருக்கு, இது பண்ணலாம், வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுதான், அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் நம்ம சொன்னாலும் நீங்கள் பண்ணுற மாதிரின்னா எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் போய் நேரில் போய் பார்த்து விசிட் பண்ணி பார்த்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி அப்படி இப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு அது கெட்ட பேர் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அது திருத்தமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம நிறைய நண்பர்கள் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு ஓகேன்னா தாராளமாக நான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இப்போ இன்னொரு மூணு நாலு மாதம் கழிச்சு கட்டுறோம், இல்லை ஆறு மாதம் கழிச்சு கட்டுறோம், இல்லை கொஞ்சம் காசு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நிறைய பேர் கற்றுக் கொடுக்குங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம நம்மளோட முடிஞ்ச என்ன ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக அவங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததுக்கு சாருக்கு ஒரு நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதை பார்த்துட்டு யாராச்சும் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நீங்கள் யார் வேணாலும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணுறனாலும் நீங்கள் உடம்பு வலி இல்லைங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, அந்த கை கால் மூட்டெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கலவை அடித்து 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 தேய்மான் ஆகி போயிடுதுங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலை எடுத்து ஒரு கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாக இந்த லைனில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறினே வந்து இப்போ ஃபுல்லாகவே இதில் தான் நான் இறங்கி காங்கிரீட் வீட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன நான் செங்கல் வீடு ஒரு சுவர் அடித்து பூசிட்டு வந்து படுத்து தூங்குறதுக்கும் இப்போ நான் இந்த வேலையில் செஞ்சுட்டு போய் நம்ம படுத்து தூங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உடம்பு நல்லா இருக்கு, எந்த ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு அளவுக்கு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம், எந்த ஒரு மிஷினரியும் தேவையில்லை, ஒரு சிம்பிள் மெத்தடில் பண்ணிக்கலான்றதுனால தான் நான் நிறைய வீடியோக்களில் நம்மளோட சேனலில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்காசம் இது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய முயற்சிகளும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நிகேஷா இந்த வீடியோவில் கொம்மா ஒன்று பண்ணுறோம்.